நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லை, நகைச்சுவை ரைட்டர் கிரியேட்டர், அது எவ்வளோ சிரமன்றது அனுபவம். அது எந்த சிரமம் இருந்தாலும் காமிச்சிருக்கோம்னா எல்லார்ட்டையும் எப்பவுமே பேச்சு பேசுகிறேன். எனக்கு கதாநாயகன் ஒரு அற்புதமான படத்தை எழுதினார், தாய்க்குமே தாய்க்குமே படத்தை எழுதினார். அப்போலாம் கதைக்காக தான் கோபமாலாம் பேசுவது சண்டை சேர்த்துலாம் இருக்கும். பர்சனலாக யாருக்கும் கடைகளையும் யாருக்கும் தெரியாது. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது எனக்கு நல்ல குடும்பஸ்தான். ஒரு தம்பி மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்க அண்ணனை பார்க்க முடியாது. அற்புதமான நடிகர் யாருக்கும் சாப்பிட்டுக்கேன். நாடக உலகின் மூலமாக நாடறிந்த ஒரு நல்லவராக கிரேசி மோகன் விளங்கினாலும் கூட அவருடைய அறிவாற்றல், ஆன்மீக ஈடுபாடு, இது குறித்து மிக சில பேருக்கு மாத்திரமே தெரியும். நகைச்சுவை ததும்ப கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நாடகத்தின் மூலமாக நகைச்சுவை மூலமாக ஒரு வைத்தியமே செய்தாலும் சரி, அவர் ஆன்மீக ஈடுபாட்டின் காரணமாக சமீப காலமாக ரமணரை பற்றி அவர் தொகுத்து எழுதி அது அவர் காலத்திலேயே அது நூலாகவும் வந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரியது. அதனால் அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஆன்மீக ரீதியாக ஒரு அனுபூதி பெற்ற ஒரு நல்ல நபர், என்னுடைய நல்ல நண்பர். நான் நடத்துகிற பொற்றாமரை என்கின்ற இலக்கிய அமைப்பின் நிகழ்ச்சியிலே வந்து நாடகம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் அதுதான் அவரது கடைசி நிகழ்ச்சி ஆகும் என்று நான் நினைக்கவே இல்லை. நீண்ட காலம் வாழ்ந்திருக்க வேண்டும், அந்த ஆத்மா நிச்சயமாக நற்கதி அடையும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.